हेलो फ्रेंड्स वेलकम बैक टू वेलूर समेल कुरिपकल इनकी नम्बर पाकपो क्रीमी मश्रूम सूप इतकावे मश्रूम वांगे रेसीपिया ट्राई पड़ी पांग सूपर मश्रूम सूप उम पिड़ों कंपा केपा उम्मीक ट्राई पड़ी पांग फर्स्ट नम्बर मश्रूम क्लीन पड़िप मश्रूम वाश् पड़े मेरी अवटर स्किन पील पड़ी अलग उल्लीन वैटा मश्रूम कूसम एल मश्रूम ना क्लीन पड़ी वे इंब मश्रूम तीन स्लेससा कट पड़ी एचप इतमी कट पड़ा मश्रूम वो ना उ वीकंड आफ्टरनून लंच को और सूप और फ्राई अंतमी रेडी पड़ला मश्रूम फ्राई ना चैनल पटर अद ट्राई पड़ी पांग सूप वो नार्मल डेसकूट ईवनिंग स्नैक्स ट्राई पड़ी को रोम नल मश्रूम ना कट पड़ी रेडी पड़ी वे देवान पुरुकर 200 ग्राम मश्रूम और वंगयम अंजुपल पू கொஞ்சம் கொத்தமல்லி கார்ன் ஃப்ளோர் ஒரு அரை கப் பால் இப்போ வந்து பட்டர் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு இதில் வந்து நம்ம எல்லா பொருட்களும் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுறணும் ஃபஸ்ட் நான் பூண்டு போட்டு வதக்கிடுறேன் ரொம்ப இல்லைங்க ஜஸ்ட் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயம் அதுவும் லைட்டா வதக்கி விட்டுறலாம் கொத்தமல்லி அப்புறம் மஷ்ரூம் மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போய்டும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க உங்களுக்கே தெரியும் அந்த மஷ்ரூம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆயிட்டு அந்த ரா ஸ்மெல் போய்டும் அப்புறம் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுடுவோம் மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துருங்க அதனால ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மஷ்ரூம் வந்து குக் ஆகிட்ருக்கும் இல்லைனா இன்னும் ஒரு 1 or 2 மினிட் விட்டால் போதும் மஷ்ரூம் வந்து வெஜிடேரியனுக்கு ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் B12ங்க விட்டமின் B12 நீங்கள் வெஜிடேரியன் பீப்புளுக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் வெஜிடேரியனுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெஜிடேரியன் தான் வந்து B12ஓட சோர்ஸே பட் வெஜிடேரியனுக்கு சோர்ஸ் ரொம்ப கம்மிங்க அந்த விதத்தில் மஷ்ரூமில் ரொம்ப அதிகமான விட்டமின் B12 இருக்குது இப்போ வந்து மஷ்ரூம் 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு இந்த மாதிரி ஆகிடும் மஷ்ரூம் வெந்துடும் உங்களுக்கே தெரியும் குக் ஆயிடுச்சுன்ட்டு அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அந்த மஷ்ரூம் வெங்காயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் தண்ணி வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 7 பீஸ் மஷ்ரூம் கூட நம்ம லாஸ்ட்டாக கடித்து சாப்பிட்றதுக்காக அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது தவிர்த்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் அந்த தண்ணியும் கொஞ்சமாக மஷ்ரூமும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரும் நான் வந்து 2 பேருக்கு தான் ரெடி பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்ஷனல் தான் பட் இது சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பட்டரில் இல்லை நெய்யில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க சும்மா 1 செகண்ட் அது வந்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி 1 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அந்த கார்ன்ஃப்ளோரை அந்த தண்ணியில் கரைச்சிருங்க அது நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும் உங்களுக்கு அது நீங்கள் கலக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 மினிட்டில் வந்து அந்த தண்ணி கொதிச்சு அந்த கார்ன்ஃப்ளோர் வந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா க்ரீமாக வரும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாங்க இது வந்து நான் தண்ணி ஊற்றுறேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு மஷ்ரூம் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை மட்டுமே சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அது ஒரு விதமான சூப் இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஸோ பட்டரில் நான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ 1/2 கப் இல்லை 1/4 கப் கொஞ்சமாக பால் நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன் அதனால 1/4 கப் போதும் ஸோ 1/4 கப் போட்டு
அந்த பால் வந்து கொதிச்ச பால், ஆல்ரெடி பாயில்டு மில்க் தான், அதனால சும்மா போட்டால் போதும். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மஷ்ரூம் மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே இதில் குக்கான திங்ஸ் தாங்க, அதனால் இதுக்கு மேலே குக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லாமல், அப்புறம் இந்த பால் இல்லாமல், இல்லைன்னா வெறும் பால் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு பாலும் இந்த மிக்சரும் சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா இருக்குன்னா மைதா சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தாங்க. உங்களுக்கு கூட குறைய இந்த ஸ்டேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் ப்ரொசீஜர் வந்து முதல்ல நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூம் வெங்காயம் அதெல்லாம் வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு மேலே மிக்சர்லாம் ஆட் ஆன் தான். ஸோ இப்போ வந்து நான் அந்த தண்ணி சேர்த்துட்டேன், அந்த மஷ்ரூமும் சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் குக் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டே மஷ்ரூம் குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் அந்த தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுனா போதும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ யம்மியாக இருக்கும் இது. அதுவும் குழந்தைங்களுக்குன்னு செய்யும் போது இந்த மாதிரி பட்டர்லாம் போட்டு கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் கார்ன்ஃப்ளவர் மிக்சர்லாம் பெரியவங்களுக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம நெய்யை மட்டும் சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே போடலைங்க நான், அதனால் பெப்பர் அண்ட் சால்ட் செக் பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சூப்பில் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுங்க, அப்புறம் சால்ட். அவ்வளோதாங்க, உங்களுடைய க்ரீமி மஷ்ரூம் சூப் ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.